எங்கே ஹரிச்சந்திரன்? இன்னைக்கு கல்யாணம் இருக்குன்னு தெரியாதா அவனுக்கு? தெரியும் சார். அந்த முத்தியால்பேட்டை மொக்கராசு செத்து போயிட்டானா? அவன் செத்தாலும் அவன் கேஸை தோண்டி பார்க்காம விடமாட்டேன்னு போயிருக்கான் சார். மொக்கையோட ஃபர்ஸ்ட் பிக்க பாச்சே அத்தாரியே பாட விளக்கு. உருட்டபடி எங்க ஓசை உள்ள காரியக்கே வங்காள கரையோரம் வைர வித்த காசு எங்கே கல்கத்தா கரையோரம் கல்லு வித்த காசு ஆத்தா சிரிக்கி கேளு கேளு கேள்வி விட ஐநாவரத்துல வாங்கின 30 ஏக்கர் நிலப்பத்திரத்தை இந்த ஆள் ஓங்கிட்டே கொடுத்து வச்சிருக்கான். நான் என்னத்த கண்டேன்? நாலு மூச்சுக்கு ஒத்தவட சங்கிலிக்கும் ஒரு முழம் பூக்கும் பாவிக்கு நான் முந்தி விரிச்சேனே. அடி சக்கரத்தி, ஏடி இப்படி போய் சொல்ற? போன வாரம் கூட 300 ரூபாய் நகைய வாங்கி போட்டு நினைச்சு நீ அடி. எல்லா மெட்ரும் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சே. அதா கொக்கா பக்கா எடுபட்டு சிரிக்கி ஏமாத்துறாதுடி. அந்த பண்ருட்டி முந்திரி காட்டை பத்தி கேள்றி நீ கூடதான் உன் தம்பி பேருக்கு அவரோட கடல் இருக்கிற மாவுமில எழுதி வாங்கினீங்க. எவ்வளவு பெரிய ஏரியாவெல்லாம் எழுதி வச்சிட்ட மொக்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஹரிச்சந்திரா. சரி சரி நிறுத்து, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்தா வரிசை எண் நோட்டுகளை வாங்காதீர்கள் முக்கியமாக. என்னடா என்ன புக் அது? குமுதம் புக் சார். குமுதம் எப்படா இத்தனை உண்டு சைஸ்ல போட்டாங்க? அதையே மறைக்கிறேன். நான் இப்பயே பார்த்தாங்கணும். ஆனோ இன்னும் போகுது. பாக்கெட்டுக்குள்ள ஒரு பாதாள சுரங்கத்தையே வச்சிருக்கியடா. என்ன புக் இது? மாட்டிக்கொள்ளாமல் லஞ்சம் வாங்குவது எப்படி? ஆசிரியர் உத்தமன். ஆடா பாவி, இதுக்கெல்லாம் இப்ப புக் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இருறா, உன்னை இப்பவே சிஇஓட்ட சொல்லி சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன். இது அவரோட புக் தான் சார். செத்து போன முத்தியால்பேட்டை மொக்கராஜுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் இந்த கேசட்ல பதிவாயிருக்குது. இதை நீங்க கேட்டுட்டு என்னோட ப்ரமோஷன் லெட்டரை டைப் பண்ணலாம். ப்ளீஸ் லிசன். என்னையா அது? சாரி சார், மியூசிக் அதிகமாகி டைலாக் கம்மி ஆயிடுச்சு சார். ஏஆர் ரகுமான்ட்ட கொடுத்தா ரெண்டையும் பிரிச்சு கொடுத்துருவார் சார். போயா, உன்னால ஹாஃப் அன் அவர் லேட். முதல்ல போய் இந்த பஃபன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. சரி சார். ஒன்றும் போட வந்தால் தான் இவருக்கு பிடிக்கும் போலது. வித்தியாசமாக ஏதாவது பண்ணலான்னா விட மாட்டேங்கிறீங்களே. ஓகே லிசன், இன்னைக்கு ரைட் பண்ண போகிறது ரொம்ப பெரிய இடம், பி கேர்ஃபுல். ஏற்கனவே போய் 2 தடவை வெறும் கையோடு திரும்பியிருக்காங்க. அதனால தான் இந்த கேஸ் நம்ம விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஓகே okay, now you can disperse. பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு. உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும். இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு. மாடு ரெண்டு மதிர வெள்ள மணி ரெண்டு திருநெல்வேலி ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காடல் பெசாசே காடல் பெசாசே ஏ தோ சௌக்கியம் பர்பா இல்லை பாடு. அம்மா இதுதான் தமிழ் பாட்டா? இதுதான் தமிழ் பாட்டு பாடு. ஒடாங்கோ ஒடாங்கோ ஒடாங்கோ. ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா. வந்து சேர்ந்ததடி தாய்ப்பாலு குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இடங்கிடைக்கே போய் வாடி அன்னக்கு. கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த எடி கேப்ப கழி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு. குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா? கள்ளி பால் ஊத்தி கொல்ல போறேன். சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா? ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளி பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட. ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்களா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளி பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு. சாத்தப்பண்டா, நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளி பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளி பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா? தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை? எத்தனை மாசம்? ஜஸ்ட் 720 மாசம். அப்படின்னா அது அறுவயசு கழிவிட? அதேதான், அது இதுதான். நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க. நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும். அது எப்படி அங்க வரும்? இதோ வந்துருச்சுப்பா. சவுண்டு வரலையா? இப்ப வரும் பா. என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்ன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. போடா, என் பேரை எங்க போனாலும் பொழைச்சுக்கிறேன். ஓடி கேள்வி. இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. கூட போறதெல்லாம் அட்டானி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி? ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா? நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளு பால் அச்சு பார். என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் பார்த்தா விட மாட்டேங்க. பாட்டி, அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது. ஆமா, அங்க போய் பார்க்கணுமா? ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பார்க்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ. திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும், போ. என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க? இளைய, நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. போடா. இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது? அத நீ சும்மா இருப்பா, இத நான் கேளப்பா. என்ன இது? பூசாரி, நான் சொல்றேன் சொல்லு. தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தவன் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி. அது எப்படிரா, பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற? கேட்டேனே, பள்ளி கொடுத்து இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாது சொல்லிச்சு, அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க. தெய்வகுத்தம்னா பள்ளி கொடுத்து இடிச்சு இடிக்கலாம். சாமி, பள்ளி கொடுத்து இடிக்கிறேன்னு சொல்றியே, நீ நல்லா இருப்பேன். பாடி பாடி, டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு? என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன் டாடி? பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன், சாத்தப்பன்டா, ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா? நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா. சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது. எப்படி? இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான். ஏய் இந்த
ஹலோ ஹலோ, மரத்தை எடுத்தாச்சு. இது வெறும் வாழை மரம், என்னமோ தேக்கு மரம் விழுந்த எஃபெக்ட் கொடுக்குறிய. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு பாக்கு மரம் கருகிற மாதிரி நின்னுக்கிட்டு நீ இதெல்லாம் சொல்றியா? போ அந்த பக்கம். எடுத்து விடுறானுங்க செட்டாகிற நேரத்தை. ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ். ஆனா இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டனே. யார் நீங்க? நான் ஒரு ராஜ பரம்பரை, ஒரு கேஸ் விஷயமா அட்வொகேட் மாதவனை பார்க்க வந்தேன். ஓ, அட்வொகேட் மாதவன், அவர் எங்க? அண்ணனா, அட்வொகேட் வீட்ல ஒரு அழகான அரசியலங்குமரியா, அமிக்கிற வேண்டியதான். அப்பா அப்பா, அண்ணனை தேடி கேஸ் விஷயமா யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? மாதவனை தேடி கேஸ் வீட்டுக்கே வருதா? ஐயா, பாதி டிராமால இருந்து வர மாதிரி இருக்கு. என்னத்த கீழ தேடிக்கிட்டே வர்றீங்க? எதையும் தேடல சார், முதுகு புடிச்சிட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணு? உட்காருன்னு சொன்னா போதும். உட்காருங்க. நன்றி. ஏய், இங்க உட்காராதீங்க, சேர் அங்க இருக்கு. வந்துருச்சா? பின்னாடி வந்துருச்சா? லெஃப்ட் வந்துருச்சா? ரைட் வந்துருச்சா? வந்துருச்சா? அப்படியே உட்காருங்க. அப்பா, இப்படியா கேஸ் வரணும்? ஆமா, உங்க பேர் என்ன? நான் ஒரு ராஜ பரம்பரை, ராஜாதி ராஜ, ராஜ குலோத்துங்க, ராஜ பாண்டிய, ராஜ கம்பீர. அட, மன்சூர் அலி கான் நடிச்ச படம், அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க, இது எங்க தாத்தாவோட பேரு, அதையும் நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அப்போ உங்க பேரு? ஸ்ரீமான் சேரன் செங்குட்டுவ, தொண்டை மண்டல. மண்ட உடையுது, சும்மா இருங்க, என் பையனை கூப்பிடுறேன். மாதவா மாதவா மாதவா. கோர்ட்ல டவாலியா இருந்தீங்களா? ஐயோ, ராஜ பரம்பரை இல்லையா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்னப்பா, கூப்பிட்டீங்களா? வணக்கம் மாதவி, வந்துருச்சா? உன்ன பாக்கத்தான் வந்திருக்காரு. ஓ, என்ன விஷயம்? உங்க பேர் என்ன? ஸ்ரீமான் சேரன். பேரை மட்டும் கேட்காத, ரொம்ப நீளம். நீங்க சுருக்கி மணிமாறன் கூப்பிடுங்க. சரிங்க மிஸ்டர் மணிமாறன், என்ன பிரச்சனை? அந்த காலத்துல எங்க தாத்தா சாரட்டு வண்டியில நகர்வலம் செய்யும் போது எங்கெல்லாம் குதிரை ஓய்வெடுக்க நின்னுச்சோ அங்கெல்லாம் ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டார். அதனுடைய வினைப்பயன் இப்ப 35 குழந்தைங்க, எல்லாம் பெருசாகி எங்க சொத்து மேலேயே கேஸ் போட்டுச்சுங்க. அதனாலே எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனைக்கு கோர்ட்டுக்காரங்க சீல் வச்சிட்டாங்க. ஆனா அதனுடைய உண்மையான வாரிசு நான் தான். நீங்க தான் எப்படியாவது போராடி வாதாடி அந்த அரண்மனையை எங்களுக்கு மீட்டு தரணும். அப்படிங்களா? சரி, கேஸ்ல நீங்க ஜெயிச்ச மாதிரி நிரம்ப சந்தோஷம். ஆமா, வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? தன்மானத்தை வித்து பொழைக்கிறோம். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. தாத்தா காலத்து ராஜ உடைகளை எல்லாம் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் வாடகைக்கு விடுறோம். இப்ப கூட இதை ஜெய் ஹனுமான் மெகா சீரியலுக்காக மாடல் காட்டத்தான் போட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வந்தனே ஒரு சாரட் வண்டி, அதை சேட்டு வீட்டு கல்யாணங்களுக்கு வாடகைக்கு விடுறோம். ஃப்ரீயா இருக்க நாட்கள்ல பிலிம் ஷீட்ல ஹையரா ஓடிக்கிட்டு இருக்கு. கேஸ் வீடு தேடி வரும்போதே நினைச்சேன், என் பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே, என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க, அரண்மனை கைக்கு வந்த உடனே உங்களுக்கு அதுல ஒரு கதவை புடுங்கி ஃபீஸ கொடுத்துறேன். காபி சாப்பிடுங்க. இந்தாங்க, நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டாங்க. பாத்தியா, ராஜ பரம்பரை இதுதான். என்ன பக்குவம், என்ன பண்பாடு, நாகரீகம். அதாவது எங்க ராஜ பரம்பரையிலேயே நாங்க எது சாப்பிடறதா இருந்தாலும் முதல்ல ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு அவனை சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அவன் சாகலைன்னாதான் அதுல விஷம் கலக்கலன்னு எங்களுக்கு தெரியும். நீ தான் காபி கொடுக்க சொன்னியா? ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நாங்க நிறைய சாப்பிடறது இல்ல. அப்ப இந்த சமூகம் கிளம்புது, வர்றங்க. வாழைமரமே இப்படி பெண்டாக்குது, ஆலமரம் உளுந்தா. கிளீனர் லாரியை கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாங்களே, யார் அது? முதுகுவலி எப்போ சரியாகும்? வீட்டில் பாட்டி நீவுனா நோவு சரியாகும். பாட்டி எதுக்கு? நானே நீ விடுறேன். சரியா போச்சு, அப்புறம் வரேன். எங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த முறுக்கு மீசைதான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? வேணுமா? இந்தா. என்ன ஷாக் ஆயிட்ட? இதுவும் வாடகை ஐட்டம் தான், ராஜ்கிரனுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன், இப்ப உனக்கு கொடுக்கறேன், பர்டா. ஆஹா, அடடா, அசோக் லேலாண்டுக்கு லீவ் விட்டியப்பா. முதல்ல பொண்ணை பார்த்து டிசைட் பண்ணும் இல்ல? ஆமா, எனக்கு பொண்ணை பிடிக்கணும், அதுக்கு அப்புறம் தானே ஒரு வாரம் லீவு, அதுக்கு அப்புறம் கல்யாணம் இல்ல? ஆமா, உனக்கு புரோக்கர் கமிஷன் கிடைக்கணுங்கறதுக்காக எனக்கு ஏதோ ஒரு பொண்ணை தலையில கட்டி வைக்க பார்க்கல இல்ல? இதுக்கு மேல நான் என்னத்தரா கட்ட முடியும்? அப்படிலாம் செய்ய மாட்டேன், வாடா. வா வா, பாத்து வா. குழந்தை, எனக்கு கல்யாண கலை வந்து அழகு கூட்டிடுச்சு. ஆமா ஆமா, இப்ப அப்படியே உன் வாயில ஒரு பிபிய வச்சோன்னு வச்சுக்கோயே, நீ அசல் சிக்கல் சண்முக சுந்தரம் தாண்டா. கூடது அழகு இல்லடா, இந்த கூன் தாண்டா. அது எக்ஸசைஸ் பண்ணும் போது ஒரு மசில் கூடி போச்சுன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்டா.
ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இவ்வளவு குறுக்க வருவான். சகுனமே சரியில்லை. சனியை முடிச்சவன் சரி விடு விடு. இந்த ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் திடுறாங்க. முன்னாடி எங்க போற? பேனட் வழியாவ ஏறுவ? இப்படி வா, டென்ஷன் ஆகாம வாடா. இல்ல பொண்ணு பார்க்க போறது யாருக்கு? எனக்கா இல்ல உனக்கா? உனக்கு தான். அப்புறம் நீ எதுக்கு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? இனிமே கோமனை மட்டும் கட்டிக்கிறேன். இந்த ஒரு வாட்டி பண்ணிச்சு வா வண்டிக்குள்ள ஏறு. குழந்தை குழந்தை, ஒரு ஐடியா. என்ன? நான் வேணா வண்டி ஓட்டுறேன். நான் வண்டி ஓட்டுற அழகை பார்த்து பொண்ணு என்ன ஓகே பண்ணிடுச்சுனா? டேய், கால் நேரா இருக்க எனக்கே, எது பிரேக் எது ஆக்சிலேட்டர் சமயத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுடா. நீ இப்படி எக்ஸ் கால வச்சுக்கிட்டு எப்படா ஓட்டுவ? தினத்தந்தியில போட்டோ வந்துடும்டா. பேசாம உள்ள போய் உட்கார்றா. வர வர உன் டார்ச்சர் ரொம்ப அதிகமா போச்சு. ஏண்டா இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன்? போன வாட்டியும் சேலத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த வண்டி சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆலன்னு சொன்னல. இந்த வண்டியில ஏதோ குறை. உன் பார்சல் மேல சத்தியமா சொல்றா, வண்டியில மட்டும் தான் குறையா? வண்டியில தான் குறை. ஊரே கேட்டு பாரு, எனக்கா குறை? டே, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. உள்ள போடா, உள்ள போ, உள்ள போ. கதவு யாரும் கூட திறந்துடுவான். இது வேறையா? உன்னால முடியலன்றது இப்படி கேட்போம். போ உள்ள போ, உள்ள போ. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். காலை நாளாக முடிச்சு உள்ள போய்டா. உனக்கு ஓனிச்சு வண்டி தான் எடுத்து வரணும். போ. இந்த கார்ல உட்காந்து ரோடு தெரியுமா? டேய், அதெல்லாம் நிமிந்து உட்கார்ந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும். நீ லோயர் பெர்த்ல கிடக்குற, உனக்கு எப்படி தெரியும்? இந்த கார்ல உட்காந்தா ஒரு ஏசில ஒரு ரேடியோல போற வரைக்கும் நான் அப்படியே இருக்க வேண்டாமா? ஐயோ, எஃப்எம் ரேடியோ மாதிரி நிறுத்தாம பேசி கொள்றான்டா என்ன. ஏண்டா எதுக்குடா நிறுத்த சொன்னே? கூலிங் கிளாஸ் மறந்துட்டேன். இப்போ எதுக்கு அது உனக்கு? ஒரு பர்சனாலிட்டி கார்டா பாவி. ஏற்கனவே உன நொண்டிங்கறாங்க, கூணன்ங்கறாங்க. கருப்பு கண்ணாடி வேற மாட்டினேனா குருடன்னு சொல்வாங்கடா. உன் கண்ணாடி எடுத்து உள்ள போய் இதை கழட்டிட்டு எப்படி ஓட்ட போறனோ? அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணுக்கு உன பிடிக்கலன்னு சொல்லிர போதுடா. பொண்ணுக்கு என்ன பிடிக்கா? டேய், என்னடா இப்ப சிரிப்பு உனக்கு? குழந்தை என்ன கனவுல கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்துச்சு, ரெண்டு எண்ணெய் மாதிரியே இருந்துச்சு. விளங்கி போச்சுடா. உதவும் கரங்கள் வித்யாகரட்ட மூணு பேருமா போய் சேர்ந்துருக்க, என் கண்ணில் காட்டிடாத. ஏய், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை. ஆமா. டேய் சிங்கம், பொண்ணு வீடு வந்துகிட்டு இருக்கு, அதிகமா பேசாத, அப்புறம் சிங்கம் வாழ்க்கை அசிங்கமாயிடும். சின்னா, பொண்ணு வீடு வந்துருச்சு, இறங்கு. என்ன குழந்தை, வீடு இவ்வளவு சிறுசா இருக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பால்கனி எதுவுமே இல்ல, பின்னாடி வச்சிருக்காங்க. டேய், போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்து. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துக்கோ. என்ன கேள்வி கேட்டு கொல்லாத, எனக்கு அவசரமா வருது, போயிட்டு வந்தா. ஒரு நிமிஷம் மூஞ்ச கொஞ்சம் தொடச்சுக்கடா. ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? பவுடர் ஜாஸ்தியா இருக்கா? இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குது. பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கடா. தொடடா. இவனுக்கு போறாம ஐயா, ஐயா வீட்டில் யாரும் இல்லைங்களா? ஓ, போயா போயாங்கடா. இந்த நேரத்தில் பிச்சை எடுக்க உன்னதான் சொல்றேன், போயா. ஏய், கமிஷன் மண்டி கஜேந்திரா, இது யாரு? உன் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளையா இது? எடுத்து வச்சு வா. எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது, நான் ஒருத்தன் தான். டேய், அவர் உன்னைத்தான் கேட்குறாரு. சின்னா, அது அவங்க கூப்பிடுறது. எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பிரேம்குமார். பிரேம்குமார் நல்லா இருக்கு. இதே படம் வச்ச என்ன பிச்சைக்காரன் நினைச்சால? அதுக்கப்புறம் ஸ்னேகா. அம்மா ஸ்னேகா, சீக்கிரம் வாமா, வாமா. ஸ்னேகா, பிரேம்குமார் காம்பினேஷன் எப்படி? சூப்பராக இருக்கும். வாமா, வணக்கண்ணு. சாரிடா. வா. ஏய்யா, பாதி பொண்ணு தான் வந்திருக்குது, மீதி பொண்ணை காணோம். அம்மா ஸ்னேகா, மாப்பிளைய நல்லா பார்த்துக்கோ. அம்மா ஸ்னேகா, ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. செல்லமா வளரல, குள்ளமா வளர்ந்துருக்கியா?
பொண்ணு கொஞ்சம் சின்ன இடம்னு சொன்னாங்க, பட் இவ்வளவு சின்ன இடமா இருக்கும் நான் எதிர்பார்க்கலடா. சமாதிக்கிட்டு போடுங்க டாக்டர், போடுங்க. இப்பதானே இப்ப உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஜிப்ப போடுங்க டாக்டர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நீ பொழைச்சிட்ட. எது நீங்க ட்ரீட்மென்ட் கொடுத்து நான் பொழைச்சத சொல்றீங்களா? அது இல்லப்பா, உன் மேல இவ்வளவு ஹெவி கரண்ட் பாஸ் ஆகி நீ பொழைச்சிட்ட. தலங்க தலங்க சகாதேவா, நான் எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து வரேன். 35 யூனிட் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல 125 ரூபாய் பில்லா இருக்கு, இதை கட்டு. அடாடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான், ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். கட்டுறேன் கட்டுறேன். கரண்ட் பாஸ் ஆனதுல பையில இருந்த காசெல்லாம் உருகி போச்சு, பின்னாடி வந்து கட்டுறேன்னு சொல்லு. எந்த வழியில ரெடி பண்ணிட்டு வந்து கட்டு. என்ன உடம்பு, எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனச புரிஞ்சுக்க தெரியலையே. டாக்டர், எஸ் நைட் நான் வேணா ஸ்டே பண்ணட்டுமா? எதுக்கு? கமலா சிஸ்டர் வருவாங்க, டியூட்டி முடிச்சு நீ கிளம்பு. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா, இல்ல வெறும் நடிப்பா? இதுல என்ன சிஸ்டர் குழப்பம், நீங்க ஒரு மைக்ரோ மினி ஸ்கர்ட்டோ இல்ல ஒரு டியூப் டாப்போ போட்டுக்கிட்டு இங்கே அங்கேயே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டருக்கு உங்க மேல ஒரு அபிப்ராயம் வந்திருக்கலாம். நீங்க வெள்ளையும் சொல்லையுமா ஃபுல்லா மூடிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனால அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்படி எப்படி, நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்ச டாக்டருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலன்னு புலம்புனது? அதுவும் நான் மனசுல நினைச்சதுதான். ஆ சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? எழுந்து உட்கார்ந்திருக்கா, எப்படி இந்த டாக்டர் யாரையும் பொழைக்க விட மாட்டாரே. என்னது, அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் பொழைக்க விட மாட்டான்? ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு சிஸ்டர்? நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது உங்களுக்கு கேக்குது. ஐயோ, இவனை விட கூடாது. ஐயோ டாக்டர், நான் டாக்டர். அப்பா, என்ன வெயில், சிட்டில இருக்க நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா கிராமத்துல இருக்கிற ஏழை விவசாயிங்க எவ்வளவு பாடுபடுவாங்க. ஆண்டவா, சீக்கிரமா மழை பெய்யணும். அம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். நான் மனசுல தானே நினைச்சேன். பெய்யுமா? ஐயோ அம்மா, ஒரு ஐயோ, பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே, இது சக்தியா இல்ல வியாதியா? எனக்கு ஒரு புடவை எடுத்து அதை காட்டு, வெளிச்சத்துல பாக்கலாம். நல்லா இருக்குமா, விலைதான் கொஞ்சம் அதிகம். இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும், என்ன பெத்த அம்மானா நான் வாங்கித்தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார்னு உன் மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும், அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும், நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும், அத பார்த்து நான் ரசிக்கணும். ரேவதி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்துல இருக்கிற சிவன்கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா. புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன? புண்ணிய காரியம் இல்லடி, நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்ற. ஏண்டிமா, மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மருமக மாமியார மாடு முட்டணும் நினைக்கிறதும், மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சு தள்ளி விடணும் நினைக்கிறதும் எந்த வேதத்துலமா நியாயம்? இரு இரு இரு, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்?
உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்ல. அம்மா தாயே, இதே தெய்வமே, பராசக்தி, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்கினீங்கன்னு பூசாரி கிட்ட கேக்கணும். புடவை அட்டகாசமான டிசைனு, அந்த மனுஷன் கிட்ட சொன்ன எங்க புரியுது? அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒன்னு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும். வாசல்ல புதுசா பேட்டால வாங்கின செருப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். விலை 599 ரூபாய் 90 பைசா. காணாம போகாம நீதாம்மா காப்பாத்தணும். போது, நிறுத்துங்கம்மா. சாமி கும்பிட வந்துட்டு உங்க மனசுல என்னென்ன நினைப்பெல்லாம் ஓடுது? ஏமா, உனக்கு போட்டிருக்க நகை பத்தாதுன்னு அம்மன் நகையோட போட்டி போடணும்னு நினைப்பா? நீ இருக்கிற புடவை பத்தாதுன்னு அம்மனுக்கு மேட்சிங்கா புடவை எடுக்கணும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல ஜவுளி கடைக்கு வெளியில பிளாஸ்டிக் சேர்ல வெயிட்டிங்ல இருந்தே பல புருஷங்க லைஃபே வீணா போகுது. நீ வாசல்ல கழட்டி போட்டிருக்க செருப்புக்கு அம்மனையே காவலுக்கு கூப்பிடுறியா? இந்த மாதிரி பொம்பளைங்க நாட்டுல இருந்தா பட்னி சாவு வராம கெட்டி சட்னி சாவா வரும். ஆஹா, நான் மனசுல நினைச்சத அப்படியே சொல்லிட்டீங்களே. ஆமாமா, அதான்மா என் ப்ராப்ளமே. நீங்க ஒரு பெரிய சாமி. நான் பெரிய சாமி இல்லம்மா, சாதாரண ஆசாமி. ஐயோ, நீங்க ஒரு மகா புருஷன். அப்ப உன் புருஷனை கழட்டி விட்டியா? என்ன, நீங்க இந்த கோயிலுக்கு வந்து அரிசமா போச்சு. செத்தை இங்க உட்காந்து குறிச்சுனா 5 பத்தை தேர்த்தி ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். அடா பாவி, 5 கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணலாம், 10 வந்துச்சுன்னா யாரா ஷேர் பண்றது? உங்க பிசினஸ்க்கு என்ன கூப்பிடாதீங்கடா. வீட்டுல வசதி எல்லாம் ஓகேவா? நம்ம பாடி கண்டிஷனுக்கு இந்த லொடலோட ஃபேன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 2-tier ஏசி வாங்கி மாட்டுங்க. மாமா, டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல டிசி, அவர் இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் சாப்பிட வராரா? சும்மா வரல, அவர் கார்ல வராரா? அவர் கார் ஃபுல்லா ஏசி தான். இங்க யாரோ ஏசி வேணும்னு சொன்னாங்களே, யாரு அது? அதத்தான் நானும் கேட்டிருக்கேன். எதுக்கு ஏசிங்கிற? ஏசிங்கிறது பொல்யூஷன் இல்லையா? ஏசினால தான ஓசோன்லயே ஓட்ட ஒழுகுது. நான் எதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்தேன்? நேச்சுரல் சுகத்தை அனுபவிச்சு தரேன். நான் ஏசி அப்பனா? எனக்கு ஒரு துண்டு பாயும், ஒரு அழுக்கு தலைகளையும் கொடுங்க. இங்க படுனா இங்க படுக்கிறேன், என்னமோ பேசுறான். என்ன பண்ணலாங்கிற? நம்ம ஆட்டத்துக்கு குறுக்க வர்றான், பாட்டத்துல பாவம் வச்சா சரியா போயிரு. பஸ் பயணியிடம் பின்னால் வந்த பிக் பாக்கெட் கைவரிசை. 2010 பின்னால் மீண்டும் இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்துமா? இன்னும் எல்லாம் பின்னால் 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 நியூஸாவே போட்டிருக்கானே, பின்னால ஏதோ நடக்க போகும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அங்க குண்டு வெடிக்கிறது, இங்க நமக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, அமெரிக்காக்காரன் வந்து ஈராக்ல குண்டு போறான் அது தெரியுது, அடுத்த கமால் வெடிக்கிறது தெரியாதா? டிவில காமிக்கிறாங்கல்ல, இது ஆடியோ வந்து ஜட்ஜ் பண்ணுவேன். என்ன என்ன வெடிக்க கணம் வழக்கம் போல சொதப்பிட்டியா? வெயிட் பண்றா, இன்னும் சில செகண்ட்ல வெடிச்சு செதற போதுவார். சவுண்டா பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு வாய் சைலன்சர் மாதிரி புக விடுது. என்ன பாக்குறீங்க? ராமநாராயணன் சார் எடுத்த 108 படங்களையும் பார்த்தவன் இந்த தலைவன். இவன் அவரோட தீவிர ரசிகன். பாம் வைக்கிறதுல வேணா நீங்க கில்லாடியா இருக்கலாம், ஆனா அதை கவ்வறது, வச்சவன் காலுக்கடியிலே கொண்டு போய் வைக்கிறது, இந்த மேட்டர்ல எல்லாம் தலைவன் கில்லாடி. தயவு செய்து அப்படியே ரிவர்ஸுக்கா வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிக்க. திரும்ப நீங்க அனாவசிய சென்சார் ப்ராப்ளம் வரும். பப்பிஷே.